மகத்தீசாய நம. ஓம் 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 மகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கே மாணிக்க வாசகன் திருமூல தேவர் ராமலிங்க சாமிகள் திருஞான சம்பந்தர் ஔவையார் பாடிய பாடலை அன்பர்கள் படித்து பாராயணம் செய்தார்கள். அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த பாதை உயர்ந்த பாதை. இந்த உயர்ந்த பாதையை பின்பற்ற வேண்டுமென்றால் ஞானிகள் ஆசி வேண்டும். ஒவ்வொரு ஞானிகளும் நல்ல வழிகளை கடைபிடித்து தான் ஞானியாக இருக்கிறார்கள். நல்ல வழி எது என்றான்? தினமும் தியானம் செய்ய வேண்டும். உலகத்துக்கே தலைவன் சுப்பிரமணியர், அவருடைய அவருடைய சீடன் அகத்தியர். ஞானிகளை தியானம் செய்ய வேண்டும். இப்போ ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓர் மாணிக்க வாசக திருமூல தேவா திருஞான சம்பந்தர் சொல்கிறோம். அப்போ எதுக்கு தியானம் செய்கிறோம்னு சொன்னால், நான் நல்ல வழியை கடைபிடிக்க வேண்டும், நல்ல மார்க்கத்தை, நல்ல கொள்கையை கடைபிடிக்க வேண்டும்னு கேட்குறோம். எது நன்மை தீமை என்று நமக்கு புரியாது. நம்ம செய்த பாவம் எதெல்லாம் கேடு தருமோ அதிலே நாட்டம் கொள்ளும். இப்போ ஞானிகளை வணங்குகிறோம். முத பூஜையே செய்ய முடியாது. முன் செய்த வினை இருந்தால் மன லயப்படாது, சாந்தமே இருக்காது. முன் செய்த வினை இருந்தால் பொல்லாத வறுமை இருக்கும், நோய் இருக்கும். நோய் இருந்தால் என்ன செய்வான் மனிதன்? வறுமை இருந்தாலே குற்றம். கடன் சுமை வந்தால், வறுமை இருந்தால் கடன் சுமை இருக்கும், நோய் வரும், மன உளைச்சல். இன்னும் முன் செய்த பாவம் இருந்தால் கொடிய பகை வந்துடும், பகை இருக்கும். இன்னும் கொடிய அதே சமயத்தில் கொனைக்கேடும் இருக்கும், பொறாமை இருக்கும், அளவு கலந்த கோபம் இருக்கும், கொடிய காம விகாரம் இருக்கும், யான் என்ற கெர்வம் இருக்கும். இந்த கொடிய கோபம், யான் என்ற கெர்வம், பொல்லாத வறுமை, நோய், மன உளைச்சல் எல்லாம் முன் செய்த பாவங்கள். இப்படி இருந்தால் எப்படி அவன் பூஜை செய்வான்? பூஜை செய்ய முடியாது. அப்போ பூஜைக்கு தடையாக இருக்கும். அப்போ என்ன செய்வார்கள் ஞானிகள்? முதல் ஒவ்வொன்றாக கேட்பான், வறுமை தீர வேண்டும், மன நோய் தீர வேண்டும், இப்படின்னு கேட்பார்கள். எது இதெல்லாம் மனசுக்கு அமைதி கெடுக்குதோ, அமைதியை கெடுக்குதோ, அதெல்லாம் நீ நீக்கி தர வேணும்னு கேட்பான். முதல் அப்படி கேட்பார்கள். வணங்கி கேட்கும் போதே என் மனசுக்கு துன்பம் தருகின்ற எதுவும் எனக்கு நடக்காது இருக்க வேண்டும். இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள்? அடியின் பிறர் மனம் புண்படாது இருக்க வேண்டும், பேச வேண்டும், நான் யார் மனமும் புண்படாத வாழ வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்பார். இது முதல் வேண்டுகோள். நான் யாருக்கும் எவ்வியிருக்கும் இடையூறு செய்யாத அறிவு தர வேண்டும், நான் யார் மனசும் புண்படாது பேச வேண்டும், என்னுடைய செய்கையால் பேச்சால் நான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. இது முதல் வேண்டுகோள். நல்ல வழி எதுன்னு கேட்டான். நான் பிறருக்கு இடது செய்யாது இருக்க வேண்டும், தர மனம் புண்படாது பேச வேண்டும் என்று முதல் ஆசானை கேட்க வேண்டும். இம்மொத நல்ல வேண்டுகோள் அது. அதுக்கு பிறகு நான் திருவடியை உருகி தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அப்போ இதெல்லாம் கேட்கலாம், மன லயப்படணும் அல்லவா? முன் செய்த வேலை சரி, தியானம் செய்தோனும் பூஜை செய்கிறோம், பூஜை செய்தாலும் மன லயப்படவில்லை. அப்போ தினம் பூஜை செய்ய போது அதுக்கு ஆசானை கேட்குறோம். இதே ஒவ்வொரு நாளாக கேட்டு வர்றோம். இப்படி ஒவ்வொரு நாளை கேட்க வரும்போது தான் உங்களுக்கு தெளிவடையும். நானே அப்படி தான் கேட்டிருக்கேன். இப்போ நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக உப்புலாம் சாப்பிட்றோம். உப்புலாம் சாப்பிட்றோன்னா சின்ன விஷயம் இல்லை. ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அப்புறம் ஆசானை கேட்டோம், நாங்கள் சாப்பிட்டோம்.
ஆகவே இப்படி ஒவ்வொரு முறையாக கேட்டு வந்திருக்கும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிவுபக்க வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிவுபக்க வேண்டும். முன் வைத்தாக்களை பின்வைக்காதிருக்க வேண்டும். முன் செய்த பாவங்கள் எனக்கு தடை வந்தாலும் அது நீ தான் அருள் செய்யும்னு கேட்போம். இப்படியெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுபடி ஒவ்வொரு ஞானிகளும் அப்படி தான் வந்திருப்பாங்க. அப்போது என்ன செய்ய வேண்டும்? ஞானிகளை வணங்கினாலே நல்லபடி தோன்றும், ஞானிகளை வணங்கினாலே நல்ல மார்க்கம் உணர்த்தப்படும் சொல்லுவோம். இப்போ அது ஒரு அழகு கடுவழி சித்தரோட நல்ல வழி தன்னை நாடுனார். இப்போ நல்ல வழி எது என்பதை இதுதான், பிற உயிருக்கு தீங்கு செய்யாத வாழ்வு. நம்ம பாவம் என்ன செய்யும்? பிறருக்கு தீமை செய்து பிறருமான பிற உயிர்களுக்கு துன்பம் செய்து அதில் மகிழ்ச்சி அடைதல், அது பாவத்தின் சின்னம். அப்போ நல்ல வழி எதுனா பிற உயிருக்கு தீங்கு செய்த அறிவு. அந்த அறிவு இல்லாமல் முடியாது, அந்த அறிவு ஆசான் தர வேண்டும். அப்போ நல்ல வழி தன்னை நாடுனார். இப்போ நல்லபடி நாடாமல் இப்போ நல்லபடி ஏன் நாட வேணும்னா, நோய் வரும் அல்லவா, கடைசி அந்திய காலத்தில் கை கால் இழுத்துக்கும் இல்லையா. அப்போ நல்லபடி இது நான் பிற சொத்தை நியாயமான சொத்தை நமக்கு உரிய நமக்கு நியாயமான சொத்தை மட்டும் விரும்புதல், பிற சொத்தை அபகரியாது இருத்தல், அதான் நல்ல வழி. அப்போ நல்ல வழியாது தான் பிறருக்கு இடையூறு தெரியாது, பிறருக்கு சொத்தை அபகரித்தல், பிற சொத்தை விரும்புதல். அப்போ என்ன செய்யணும்? கடவுளை கேட்க வேண்டும், நான் பிற சொத்தை விரும்பாது இருக்க வேண்டும், அது மூலம் பாவம் நான் பாவியாகாது இருக்க வேண்டும், நான் அது போன்ற ஒரு கொடியை என்ன எனக்கு வரக்கூடாது அப்படி என்று கேட்டால் அது நல்ல வழி. எப்படியும் பொருள் சேர்க்க வேண்டும் நினைத்தால் நிச்சயம் வினை சூழதான் செய்யும். அது இப்போ தெரியாது, நல்ல முன் செய்து நல்வினை இருக்கும்போது நம்மளை பேசாது இருக்கும். முன் செய்த நல்வினை எந்த உடல் ஆரோக்கியம் இருக்கும், அந்த நல்வினை இருக்கும் வரையில் கவனம் பேசாமல் இருக்கும். நல்வினை தீர்ந்தால் முன் செய்த அந்த பாவங்கள் என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அப்போ என்ன செய்கிறான்? அந்த பாவம் செய்ய செய்ய ஆரம்பத்தை தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம தான் அடாது செய்தவனுக்கு நல்லபடியே இருப்பான். அந்தி காலத்தில் வாட்டும் கத்து 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கைகால் எல்லாம் கைகால் வராமல் கிடப்பான், கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நாரும். அதை நாற்றம் வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய? நல்ல வழி தன்னை நாடணும். இப்போ கேட்கணும், நான் உடம்பு திடமாக இருக்கிறேன், இளமையோடு இருக்கிறேன், ஆந்தி சிந்திக்கூடிய அறிவு இருக்குது, நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை இருக்குது, இப்போதே உன் திருவடியை பற்றி பூஜை செய்யணும்னு கேட்கணும். பிறகு நோயும் பிரச்சனையும் வறுமையும் வரும்போது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நாம் என்ன சொல்ல? ஆரம்ப காலத்தில் இப்போவே கேட்டுக்க, திடம் இருக்கும்போதே, இளம்பு இருக்கும்போதே, சுற்றுப்புற சூழ்நிலை நல்லபடி இருக்கும்போதே, செல்வம் இருக்கும்போதே தொடர்ந்து ஆசானை கேட்டு இது அடியன் சிறந்த வாழ்வு சிறந்த முறை பின்பற்ற சிறந்த கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும், நீ பிற்காலத்தில் நான் சிந்திக்க முடியாதுன்னு சொல்லி இப்படியே கேட்டுக்குவோம். ஆரம்ப காலத்தில் சொல்லி தர வேண்டும், இப்படியெல்லாம் கேட்கணும், அடியனுக்கு செல்வன் பிறக வேண்டும், அது பிறர் மனம் புண்பட்டு வரக்கூடாது, செல்வத்தை பெருக்கணும், செல்வம் நிறைய பெருகணும், அது வஞ்சனை இல்லாத சேர வேண்டும், பொய் சொல்லாது சேர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போ செல்வத்தை வேணும்னு கேட்கணும், அது முறை தவறி வரக்கூடாது. நிச்சயம் முறை தவறி வரப்பட்ட செல்வங்கள் நிச்சயம் நம்மளை வஞ்சிக்க தான் செய்யும், அதில் தப்பவே முடியாது. அப்போ ஆசானி கேட்குறோம், பிறரை வஞ்சித்து அடியன் பொருள் சேர்க்கக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்கணும். அப்போ இப்படியெல்லாம் கேட்டால் தான் நடக்க, இல்லைன்னு என்ன செய்வான்? பொருள் இருந்தால் எதையும் செய்யலாம் நினச்சிருப்பான், பொருள் இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது நினைக்காதே, நிச்சயம் ஒன்று ஏமாந்து போவேன். உனக்கு தெரியும் இப்போது இளமை இருக்குது, துடிப்பு இருக்கு என்று நினைக்க ஏமாந்து போவேன். பிறக்கு பச்சின் நசுக்குனான்னா உன்னால் தலைதுக்க முடியாது, கிட்ட நெருங்க முடியாதளவுக்கு நாரி போகும் உடம்பு, கைகள் இழுத்துக்கும். இப்படி அச்சுறுத்துவது நல்லதுன்னு நினைக்கிறோம். இதான் நல்ல வழிதனை. அப்போ நல்ல வழிதனை நாடு. சரி ஆசானி கேட்குறான், எனக்கு நல்லது தீமை தெரியலையே ஐயா, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத அளவுக்கு எனக்கு எதையா பருவப்பக்குவோம், அந்த பக்குவமே எனக்கு இல்லாத பாவி. நான் பக்குவம் இல்லாத பாவிக்கிட்ட நான் என்ன செய்வேன்? நீ தான் எனக்கு அருள் செய்யணும். அப்பா நல்ல மகன்டா, இப்படி ஒரு வார்த்தை என்னை கேட்டி இல்லவா, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலையா, நான் என் செயல்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நியாயம் படுது, எனக்கு நியாயம் படுவது அது வந்து அறியாமையாக இருக்கலாம் அல்லவா, நீ எனக்கு உணர்த்த வேண்டும். இது ஒரு வேண்டுகோள். அப்போ எது நல்லது கெட்டதுன்னு நீ உணர்த்தினால்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. முன் செய்த பாவியை நான் அந்த பாவிக்கு தெரியவில்லை, நான் என்ன பாவம் செய்தவனே தெரியவில்லை, புரியவில்லை எனக்கு, நீ எனக்கு உணர்த்த வேணும்னு கேட்கணும். மனிதன் கடத்துவதற்குரிய மார்க்கம் இப்போ பேசிகிட்ருக்கோம் நம்ம. அப்போ நல்ல வழிதனே நாடு. ஏன் கடைசி வரையிலும் நல்ல வழி ரெண்டு வகை உண்டு. ஒன்று இல்லறத்தை செம்மையாக நடத்தலாம், நோய் நொடி இல்லாது இல்லறத்தை நீடி ஆயுள் பெற்று நல்ல பிள்ளைகளுக்கு கல்வி, நல்ல பிள்ளைகளுக்கு உத்தியோகம், நல்ல திருமணம், அமைதியான வாழ்க்கை, நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, நல்ல நட்பு, இதெல்லாம் ஒரு இது ஒரு வழி.
கடைசி வரலும் 90 வயது வரலும் தடை இல்லாமல், நோய் இல்லாமல், அல்லல் இல்லாமல், வறுமை இல்லாமல் நல்ல சுற்றுப்புறத்தோடு இருந்து வாழ்வது நல்ல வழிதாயா? இதோடு ஒரு வழி உண்டு. இதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், இது இல்லறத்தில் இருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அழியக்கூடியது, நம்ம காணுகின்ற உலகம் அழியக்கூடியது, மனைவி மக்கள் சுற்றம் நம்ம சேகரித்த பொருள் எல்லாம் அழியக்கூடியது. அழியாத ஒன்று இருக்கு, அதை விரும்ப வேண்டும், அதை நாடி செல்ல வேண்டும். அது மற்றொரு வழி. இதில் இருந்து கொண்டே போவான் விஷயம் தெரிந்தவன், அறிவுள்ளவன் இதில் இருந்து கொண்டே நல்ல வழியை நாட வேண்டும். அது முடிவு முற்றிலா, முடிவு மரணமில்லா பெறுவாள். இனி பெறவாத தன்மை அடைவதற்கு ஒரு மார்க்கம், இந்த வழி இல்லாமல் அந்த வழி போக முடியாது. அப்போ அந்த மார்க்கம் அடையணும் என்றால் செம்மையாக இல்லை நடத்த வேண்டும், இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும், புலால் உண்ணாது இருக்க வேண்டும், எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும், வஞ்சனையில்லாது வாழ வேண்டும். அதற்கு பிறகு உருகி தியானம் செய்ய வேண்டும். செய்து ஆசான் ஆசியை பெற்று கொண்டு அடியன் மரணமில்லா பெருவாழ் பெறவன் கேட்கணும். அது அதுதான் நல்ல வழி. இந்த வழியின் இந்தப்படி இது இதில் போய் தான் அதில் போக முடியும். இல்லை என்றால் இது இல்லாமல் முடியாது. எந்த காரணத்தை மட்டும் தான தர்மம் செய்யப்பட்டால் முடியாது. அதுக்கு அருள் வேணும், பொருள் வேண்டுமே. நிச்சயம் அருள் இருந்தால் பொருள் வரத்தான் செய்யும், அருள் இருந்தால் நல்ல எண்ணம் வரத்தான் செய்யும், அருள் இருந்தால் அறிவு சிறப்பில் இருக்கத்தான் செய்யும், அருள் இருந்தால் தொட்டு தொடங்கத்தான் செய்யும், அருள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும், அருள் இருந்தால் வீர உணர்ச்சி இருக்கும், அருள் இருந்தால் எதுவும் தாங்கிக் கொள்ள சிறப்பறி இருக்கும்னு சொன்னான். அப்போ அருளை பெற்று பொருளை பெறுவோம், பொருளை பெற்று அருள் பெறுவோம், அருள் பெற்று நல்ல சிந்தனை பெறுவோம், நல்ல சிந்தனை பெற்று உடல் ஆரோக்கியம் பெறுவோம், உடல் ஆரோக்கியம் பெற்று எதையும் தாங்கும் சக்தியோடு பெற்றுவோம். ஆக ஒன்று இல்லாமல் ஒன்று செய்யவே முடியாது. அப்போ நல்ல வழிதன்னை நாடு. அது எது? அருள் தேடுதல். அருளை தேடுவது எதுக்குன்னா தடையில்லா வாழ்வு, அச்சமில்லா வாழ்வு, அருவருந்திய வாழ்வு, உடல் ஆரோக்கியமான வாழ்வு. எந்த வகையிலையும் தடை எதிலையும் தடை குனிய வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னை உயர்த்தும் அருள் எப்படி உயர்த்தும்? மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, ராமலிங்க சாமிகளே, திருமல தேவா, அகத்தீசா என்று சொல்லுகின்ற அந்த வணங்கி உருகி தியானிக்கிற அல்லவா, அது உன்னை உயர்த்து, அதுதான் அருள். அது உன்னை என்ன செய்யும்? சாந்தத்தை உண்டு பண்ணும், ஜீவகாரணியத்தை உண்டு பண்ணும், ஜீவகாரண்ய வாழ்வு உனக்கு உண்டு பண்ணும். அந்த ஜீவகாரண்யம் ஜீவத்தைவு, திருவருள் துணை இல்லாமல் ஜீவத்தைவு வரவே வராது. திருவருள் துணை இல்லாமல் பேராசி ஒடுங்காது, திருவருள் துணை இல்லாமல் பொறாமை அற்றுப்போகாது, திருவருள் துணை இல்லாமல் ஜாதி வரை நின்றாது. அந்த திருவருள் எப்படியா பெறது? ஒன்றே ஒன்று அணு அணுவாக, கடுகு கடுகாக தான் போக வேண்டும். அங்கே தினம் 5 நிமிடம் 10 நிமிடம் எந்திரிக்கும் போதே அகத்தீசான் எந்திரிக்க வேண்டும். அப்போ வெகு 5 நிமிடம் 10 நிமிடம் தியானம் செய்து, தியானம் செய்து முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்து உயிர் ஆசானி கேட்கணும். புடால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் இந்த கொடிய பாவியாக இருக்கிறேன், அந்த பழக்கத்திலிருந்து விடுபடைவன் என்று கேட்க வேண்டும். அடியேன் பொய் சொல்லுகிறேன், அந்த கொடுமையிலிருந்து விடுபடைவன் என்று கேட்கணும். பொறாமி உடவனாக இருக்கிறேன், அது நீங்கள் ஒன்று கேட்கணும். இதெல்லாம் கேட்டு தான் அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அருள் பெற வேண்டும். இதுதான் அருள் பெறுவதற்கு ஒரு மார்க்கமாகும். ஆக நல்ல வழி தன்னை நாடு. எந்த நாளும் பரமணி நத்தியே தேடு, நத்துதல் விரும்புதல், நாடுதல் நாடுதல் ஆராய்தல் விரும்புதல், நாடுதல் நத்துதல் ஒரே பொருள். நல்ல வழி தன்னை நாடு. எந்த நாளும் பரமணி நத்தி, எந்த நாளும், ஓரிரு நாள் இல்லை, ஓரிரு வாரம் இல்லை, ஓரிரு மாதம் இல்லை, ஓரிரு ஆண்டு இல்லை, எப்போதும் எனக்கு எந்த நாளும் பரமணி நத்தியே தேடுனான். விரும்ப வேண்டும். தலைவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தலைவனை அறிந்து கொண்டவன் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் புரியவே புரியாது. இல்லை என்றால் சிறிதை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். எந்த நாளும் பரமன்னா பரத்துக்குரியவன் அர்த்தம். நல்ல வழி தன்னை நாடு. எந்த நாளும் பரமனை நத்தியை தேடு. வல்லவர் கூட்டத்தில் கூடுனா, அதேடா வல்லவன் கூட்டம்னா, இனி சாகாதவன் யாரோ அவன் தான் வல்லவன். எத்தனை பேர் இருந்து எத்தனை சிறப்புகள் என்ன ஆகும்? சக்கரவர்த்தியாக இருக்கலாம், இறந்தெல்லாம் போவான். வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டார்னா. ஆகவே பெரியோர்களை ஆசி பெற வேண்டும், அதான் வல்லவர்கள். நல்லவர்கள் இருப்பார்கள், நல்லவர்களும் வல்லவர்களும் ஆவார்கள். வல்லவர்கள் இனி சாக மாட்டான். கூட்டுவனை கண்டு அஞ்சுவாத நெஞ்சன்னா அதான் வல்லவன். கூட்டுவனை கண்டு அஞ்ச மாட்டான். கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் காலைப்பட்டு விடனா. எமனை வல்லும் வல்லமை உண்டாகும். குதித்தல் என்பது சித்து விளையாடல் என்று பொருள் உண்டு. கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தாழ்பட்ட உடனா அவள். தினம் தியானம் செய்கிறவனுக்கு எல்லா வல்லமை உண்டாகும். அதே சமயத்தில் கேட்க வேண்டும், உன் திருவருள் துணை கொண்டு எனக்கு உன் ராசியால் எனக்கு அருள் வந்தது, இதை பக்குவம் தந்து எனக்கு அருள் செய்யணும்னு கேட்பான். விஷயம் தெரிந்தவன் என்னை பக்குவப்படுத்தி அருள் செய்ய வேண்டும்.
பக்குவம் இல்லாமல் என் கருள் செய்தால் நான் முறை தவறி செய்விடுவேன். அதுக்கும் ஒன்று ஆசி வேண்டும். நான் ஒவ்வொன்றுக்கும் கேட்டு பெற்றிருக்க பெற வேண்டும். ஆகவே தியானம் செய்ய செய்யத்தான் இந்த அறிவுரை எடுபடாது. எந்த அளவுக்கு தியானம் செய்கிறானோ, எந்த அளவுக்கு உருகி கை கூப்புகின்றானோ வணங்குகின்றானோ அந்த அளவுக்கு அறிவு வரும். பூஜை செய்ய தடைப்பட்டாவே வினை சூழப்போதுன்னு அர்த்தம். அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து தியானம் செய்யறதுக்கு தடைப்பட்டா வினை சூழப்போதுன்னு. வினை இருந்தால் பூஜை செய்யவே முடியாது. வினை மிகுதியாக இருந்தால் தூக்கம் அளவு கலந்து தூக்கம் வரையா, வினை மிகுதியாக இருந்தால் தூக்கம் வரும்னா. அப்போ தூக்கம் அளவுலேருந்து தூக்கம் வரும், சோம்பலே வந்துடும். இந்த சோம்பலில் இருக்குது இல்லையா, அது நமக்கு யமன், அது அது ஒரு சனியன். அந்த அதையும் கேட்கணும். உன் திருவடியை பூஜையை நினைக்கிறேன், எனக்கு சோர்வாக இருக்கிறது, அது வந்து விடுபடணும், உற்சாகமாக பூஜைக்க வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். இப்படியே கேட்டுதான், இப்படியே கேட்டால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி வல்லவனாகவும் நல்லவனாக இருக்க வேண்டும். ஆசன் ஆசி இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும், ஒரு தலைவனை முன்னே சொன்னேன், அடியின் பாவியாக இருக்க வேண்டும், அடியின் பண்புள்ளவனாக இருக்க வேண்டும், அடியின் இன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், என் செய்கை நல்லபடி இருக்க வேண்டும், என் சிந்தை உயர்ந்திருக்க வேண்டும், உன் திருவடி பூசிக்க வேண்டும். இப்படியே கேட்கணும். இப்படி கேட்டு தானே எல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் நல்ல வழிதனை நாட வேண்டும். அது திருவடியை தவிர ஒரு வழி இல்லை. அது என்னாலும் நத்திய பரமனை நத்தியே தேட வேண்டாம். இப்போ வல்லவர் கூட்டத்தை கூடவும் சொல்லுமாற பெரியவர்கள் திருவடியை பூஜிப்போம். பிறதற்கரிய பிறவி பெற்றிருக்கிறோம், அற்புதமான பிறவி. இந்த உடம்புக்குள்ளே ஒரு பல கோடிக்கணக்கான ஒரு சக்தி தோன்றி இருக்கு, உள்ளே இருக்கு. அதை தட்டி எழுப்ப வேண்டும். அது புருவமத்தியில் இருக்கு. ஒரு கோடி சூரியனுக்கு ஒப்பான ஒரு சுடர் இருக்கு. அது காம தேகம் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. அது எப்படி விடுபடுதுன்னா கொல்ல முடியாது. காம தேகத்தை கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும், உருகி தியானிக்க தோன்றுதான். அந்த ஒப்பற்ற உயர்ந்த அந்த லட்சியத்தை, அந்த சுடரை, ஜோதியை காணுவதற்கு பெரியோர் எவன் ஜோதியை கண்டானோ அவனோட திருவடியை பூஜை செய்யணும். உற்று நின்றாரோ வர்த்தக ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறி வரையினா பொருந்தி நிற்கக்கூடியது. நம்ம உடம்புக்குள்ளவே பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு ஜோதி அது. காம தேகத்தை காம தேகம் அது அழுத்திக்கிட்டு இருக்கு. அதை உற்று நின்றாரிடம் அத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார்களே. சித்தர் என்பது யார் தெரியுமா, நூலை தொட்டாவே ஞானிகள் தொட்டாவே சித்தன்னா. சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார்களே. பத்தியமே யாழை பணிந்தடியார் சொல்ல முத்தி கொடுத்தவரு முன்பு இருந்தான. இப்போ புத்தி கொடுப்பவன் யாருன்னு கேட்டான், எவனெல்லாம் உள்ளே ஜோதியை கண்டானோ, எவனெல்லாம் உள்ளே சூட்சம தேகத்தை கண்டானோ, எவனெல்லாம் உள்ளே உண்மையை கண்டானோ, எவனெல்லாம் உண்மை பொருளை உள்ளே கண்டானோ, அவனை இருவடி பூஜை செய்யாமல் நம்மளுக்கு முத்தி வராதுன்னு சொன்னான். ஆகவே பூஜை செய்வோம். இந்த அற்புத பிறவியை, இந்த பெருதற்குரிய மாண்ட பிறவியை ஏற்றுக்கொள்வோம், ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்வோம் என்று உங்கள் திருவடி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நான் இதோ போதிய கல்வி இல்லாதவன், என்னுடைய கருத்துக்களில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை கற்று உணர்ந்த பெரியவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி, இதே சமயம் இன்று நம்ம ஓங்கார்குடியில் நடைபெறுகின்ற அன்னதானம் உணவெல்லாம் ஆசா ஞானபடிதனால் பார்க்கப்பட்ட உணவாகும் பிரசாதம். அதை நீங்கள் சாப்பிட்டு நீடிய ஆயுளும் குறைவில்லா சிறுவும் பெற்றுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம்.